بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் வடகரை கிளை சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சொற்பொழிவுகளை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள், இந்த ஜமாத்தை பற்றிய ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள் அவர்களுடைய செவிகளில் சேர்ந்திருக்கின்ற காரணங்களினால் இது ஒரு குழப்பவாதத்தை உண்டாக்கியிருக்கின்ற, பிரிவினைவாதத்தை அடிப்படையாக வைத்திருக்கின்ற, மக்கள் பன்றத்திலே காலம் காலமாக இருக்கின்ற அந்த வழி முறைகளை சீர்குலைக்கின்ற ஒரு இயக்கம், வழிகட்டவர்கள் நரகப்படுகொலையின்பால் இளைஞர்களை இழுத்துச் செல்கின்ற தீய சக்திகள் என்றெல்லாம் தப்பும் தவறுமான ஒரு அவதூறுகளை செவிதாழ்த்தி கேட்டவர்கள், இந்த ஜமாத் தன்னை பற்றி, தன் கொள்கையை பற்றி, தன் நிலைப்பாட்டை பற்றி விளக்கம் சொல்வதற்காக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை அல்லாஹுவை மட்டுமே முன்னிறுத்தி நாம் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் கேட்கிற பொழுது இந்த தருணத்தில் இதை யார் சொல்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்காமல் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்ன என்று பாருங்கள். அது அவர்கள் சொந்த சரக்குகளா அல்லது திருமறை குர்ஆனுடைய வசனங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் மொழிகளா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே அறிவுடைய மக்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கின்றான். சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அவர்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். வயத்தபியூன அஹ்சனா, அதிலே மிகச்சரியானதை அழகானதை பின்பற்றுவார்கள். உலாயி கல்லதீன ஹதாகுமுல்லா, இவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். உலாயி கஹும் உலுல் அல்பா, இவர்கள்தான் அறிவுடைய மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அறிவுடைய மக்களை பற்றி, நேர்வழி காட்டப்பட்ட மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லப்படுகின்ற விஷயத்தை உள்வாங்கி அதில் நல்ல விஷயங்களை தரம் பார்த்து அதை பின்பற்றுகின்ற சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறான் நேர்வழி பெற்றவர்கள் என்று. அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் அறிவுடையவர்கள் என்று. அதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கின்றோம், அறிவுடைய மக்களாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டியாக இறக்கியருளப்பட்டிருக்கின்ற திருமறை குர்ஆன் எப்பொழுது இந்த மனித குலத்திற்கு பயன் பெறும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஃபீ தாலிக்கல திக்ரா, இது ஒரு அறிவுரையாக இருக்கின்றது. யாருக்கு தெரியுமா? யாருக்கு இது ஒரு படிப்படையாக சென்றடையும் தெரியுமா? லிமன் கான லஹு கல்புன், எவனுக்கு உள்ளம் இருக்கின்றதோ. என்னதான் சொல்றாங்க, கொஞ்சம் கேப்பமே. அட எல்லாரும் கூட்டம் போட்டாச்சுப்பா,
இவங்களும் போடுறாங்க, என்னத்தான் சொல்ல வராங்க, கொஞ்சம் கேட்போமே என்று ஏற்றுக்கொள்கின்ற உள்ளம் இருக்கின்றதோ, அவ் அல்கசம வஹுவ ஷஹீத், சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனுடைய பொன் மொழிகளை பற்றி சொல்கின்றான். ஒன்றை யோசித்து பாருங்கள், அந்த வேத வரிகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற உள்ளங்களுக்குத்தான் பயன் பெறும், செவிதாழ்த்தி கேட்கின்ற அந்த செவிகளுக்குத்தான் சென்றடையும். அதன் அடிப்படையிலே சொல்கின்றோம், சொல்லப்படுகின்ற விஷயங்களை உற்று நோக்கி பாருங்கள், அதை மேற்கோள் பாருங்கள், அது திருக்குறளில் இருக்கின்றதா பாருங்கள், இந்த ஊரிலே ஆளுங்களுக்கு பஞ்சமில்லை கேட்டு பாருங்கள், இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் மேற்கோள் காட்டிய ஆயத்துகள் இது குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா, இது சொந்த சரக்கா கையில மணியில் அள்ளி போட்டதா, உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லப்பட்டதா, கேளுங்க. அது உண்மை என்றால் உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு வல்ல இறைவன் முன்னால் வாருங்கள், இல்லை என்றால் எங்களை தூக்கி வீசிவிட்டு உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களிடத்தில் நாம் ஒரு முன்னுரையாக வைக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த கூட்டத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாரக மந்திரம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த தாரக மந்திரத்தை தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த 73 கூட்டங்களும் தன்னுடைய கொள்கையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்கிறார்கள். இப்பொழுது 73 கூட்டத்தில் 72 கூட்டம் நரகத்தில் தள்ளப்படும், ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு போகும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 73 கூட்டமும் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்கிறது, 73 கூட்டமும் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்கிறது. இப்ப எந்த கூட்டம் சரியான முறையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்கிறது, சொன்னபடி நடக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் கண் முன்னால் தமிழ்நாடு தௌஹீத் விட்டுருங்க, ஒரு இயக்கம், ஒரு சங்கம், ஒரு மன்றம், ஒரு ஜமாத்து கூட்டமைப்பு எல்லாத்தையும் அந்த பக்கம் போட்டுருங்க. இப்பொழுது இது ஒரு கொள்கை, இந்த கொள்கைக்கான ஒரு மந்திரம், இது ஒரு வாசகம், அகில உலகத்தையும் படைத்தவன், பரிபாலித்தவன், ஆக்கியவன், அளிப்பவன், உண்டாக்குபவன், ஒன்று திரட்டுபவன் அந்த ஏகனாகி அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள், அதில் இறுதி தூதர் முஹம்மதுன், அவர்தான் இறைவனுடைய தூதர் ரசூலுல்லாஹ். இந்த கொள்கையின்படி யாரெல்லாம் இந்த கலிமாவை சொன்னார்களோ அவர்கள் அதன்படி நடந்தார்களானால் அவர்கள் அந்த நேர்வழி பெற்ற கூட்டம், அதை மாற்றமாக அதற்கு மாற்றமாக எதிராக செயல்பட்டார்களே ஆனால் அவர்கள் இந்த கொள்கையை நாவளவில் முடித்து கொண்டார்கள், உள்ளத்தின் அளவில் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பொருள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதுதான் கொள்கை. அகில உலகத்தில் உள்ள எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிற பொழுது, கடவுள் கொள்கை இருக்கிற பொழுது, அதில் இஸ்லாமிய மார்க்கம் சற்று தனித்து இருக்கின்றது. எப்படி தெரியுமா, அல்லாஹ் ஒரு இறைவன் என்று சொல்லவில்லை, லா இலாஹா எந்த கடவுளும் இல்லை, இதுதான் தொடக்கம், லா இல்லை இலாஹா எந்த கடவுளும் இல்லை. ஆலிம்களுக்கு தெரியும் இந்த லா என்ன செய்யும், ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு டிக்ளேர் பண்ணும், லா இலாஹா எந்த கடவுளும் கிடையாது, இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர. அப்படி என்றால் கல் இல்லை, கபர் இல்லை, மரம் இல்லை, மட்டம் இல்லை, மகான் இல்லை, யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர, இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருள். இதை நாம் சொல்கிறோம் என்றால் அதன் வழியிலே நடக்கின்றோமா, நம்முடைய கொள்கை அதன் படியிலே இருக்கின்றதா, யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே இந்த சத்திய இஸ்லாத்தை போதிக்க வந்தார்களே, அவர்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை சொல்ல வந்தார்கள். அதற்கு முன்னால்
அந்த மக்காவாசிகள் அல்லாஹுவை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்களா? அல்லாஹ் என்றால் யாருங்க என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தன்னை தூதர் என்று பிரகடனப்படுத்துகிற பொழுது அங்கே யகூதிகள் இருந்தார்கள், யூதர்கள், நசாராக்கள், கிறித்தவர்கள் இருந்தார்கள், அந்த மக்கத்து காபிர்களும் இருந்தார்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ் என்றால் யார் என்று ஒன்றும் அறியாதவர்களா? இல்லையே. மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள், அல்லாஹ்தான் கடவுள் என்று புரிந்திருந்தார்கள். எதன் காரணத்திற்காக இவர்களுடைய கொள்கை அசத்தியம் என்று ஆக்கப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஏகத்துவம் எடுத்துச் சொல்லப்படுவதற்கு அனுப்பப்பட்டார்கள்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய வரலாற்று பார்வையை கொண்டு போய் செலுத்தி பாருங்கள். மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதிலே தூதுத்துவம் பெறுகிறார்கள், அங்கே பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்களை பற்றி, அவர்களுடைய இறை நம்பிக்கையை பற்றி, அவர்கள் இறைவனை எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். நபியே முகமது, நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? மண் ஹலக்க சமாவாத்தி வல்லரும், வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். வஸ்ஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியன் சந்திரனை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் கேட்டு பாருங்கள். லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. அல்லாஹ் எப்படி சொல்றான்? மக்காவிலே அந்த இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள், அந்த இணை வைப்பாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு அல்லாஹ் என்ற பதில் சொல்வார்கள். அப்ப அவன் அல்லாஹ்வை கடவுளா ஏத்துக்கிட்டானா இல்லையா? இதே கேள்வியை இந்த சமுதாயத்தில் கேட்போம். வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சூரியன் சந்திரனை கட்டுக்கோப்பில் வைத்தவன் யார், அல்லாஹ் என்று நாமும் சொல்கிறோம். நமக்கு பெயர் முஸ்லிம், அவர்களுக்கு பெயர் காஃபிர். என்ன காரணம்? ரெண்டு பேருடைய வார்த்தை பதில் ஒன்று, காரணம் என்ன? இதே போன்று அல்லாஹ் திருக்குறானில் இன்னொன்றை சொல்கிறார். உலகின் சகல்தகும் மண் நசல மினசமாய் மகன் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தவன் யார், அதன் மூலம் செத்து போன பூமியை உயிர்ப்பித்தவன் யார், அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், முகமதே அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர்களை படைத்தது யார், அடே ஒன்ன படைச்சது யார் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்வார்கள், ஹலகஹும் அல் அசீஸ், மிகைத்தவனாகிய அல்லாஹ் தன்னை படைத்தான் என்று சொல்வார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே கேள்விக்கு நாமும் அல்லாஹ் என்ற பதிலை சொல்கிறோம், நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்கிறோம், நமக்கு மழையை பொழிவித்தவன் அல்லாஹ் என்று சொல்கிறோம். எல்லா பதிலும் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் மிகச்சரியாக இருக்கிறது. நாமெல்லாம் யாற்று துவா கேட்போம் அல்லாஹ்விடத்தில். தொழுகையில என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுகிறோம். சொல்லுகிறோமா இல்லையா? அப்ப உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம், நாம் உதவி தேடுகிற இடம் அல்லாஹ். அந்த மக்காவாசிகள் யாரிடத்தில் உதவி கேட்டார்கள், யாரிடம் பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்கிற பொழுது, கப்பலிலே போய்கொண்டிருக்கிற பொழுது, மலையளவு அலை சூழ்ந்து விடுகிற நேரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தஉல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கே என்று உரித்தாக்கி கொண்டு மிகவும் மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். வலையின் அஞ்சைத்தனா, எங்கள் இறைவா இதிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட்டால் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று கேட்கிறார்கள். மக்கா வாசிகள் அதை கேட்டார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், நாமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், மக்காவாசிகளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு எதற்காக அங்கே ஒரு தூதர் வந்தார்? எதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள்? எதற்காக அந்த ஏகத்துவம் அங்கே போதனை செய்யப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது? ஒரே ஒரு வித்தியாசம்,
நாம் அல்லாஹுவை நம்பினோம், அவர்களும் அல்லாஹுவை நம்பினார்கள், நாம் அல்லாஹுவை மட்டும் நம்புகிறோம், அவர்கள் அல்லாஹுவையும் நம்புகிறார்கள். இதான் வித்தியாசம், சின்ன வித்தியாசம். உலக வரலாற்றிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாம் ஒரு பெரிய பெரிய தியாகத்தை சொல்வதாக இருந்தால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து வரலாற்றை பற்றி சிலாகித்து சொல்வதாக இருந்தால், பத்ர் போர் யுத்தத்தை சொல்வோம். அதை தெரியாத சமுதாயம் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பத்ர் போர் வரலாறை சொல்லுகிற சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், இந்த கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, தோத்து போய் துவண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக. எதிரிகள் கூட்டத்தின் தலைவனான அபூஜகலும் துவா செய்தான். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்மா இன் குன்து அலா ஹக்கின், இறைவா நான் சத்தியத்தில் இருந்தால் எனக்கு வெற்றியை கொடு. வயின் கான முஹம்மதுன் அலா ஹக்கின், முஹம்மது சத்தியத்தில் இருந்தால் அவருக்கு வெற்றியை கொடு. அபூஜகலும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தான், அவன் காஃபிர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், இவர்கள் முஸ்லிம். நடந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில், இரண்டு பேருக்கும் கடவுள் அல்லாஹ் ஒருவன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் முஸ்லிம்கள், அபூஜஹலின் சமுதாயம் காஃபிர்கள். என்ன காரணம்? எதற்காக அவர்கள் காஃபிராக்கப்பட்டார்கள்? நம்மை விட மிக தெளிவாக அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஆக்கப்பட்டார்கள்? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், குல் நபியே, நீங்கள் கூப்பிடுங்கள், யா ஐயுகல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களை என்று கூப்பிடுங்கள். சொல்ல சொன்னானா இல்லையா? ஏன்? அதற்கான பதிலை திருக்குரான் மிக தெளிவாக சொல்கிறது. அவர்களுடைய இறை நம்பிக்கை பற்றி எல்லாம் சொன்ன இந்த திருக்குரான், அவர்கள் ஏன் இறை நிராகரிப்பாளர்களாக போனார்கள் என்பதையும் இந்த குரான் மிக தெளிவாக சொல்கிறது. வா யஅபூதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வழிபட்டார்கள். மாலா எதுருகும் வலா என்பாகும், தங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாத, எந்த நன்மையும் செய்ய முடியாதவற்றை அவர்கள் வழிபட்டார்கள். ஃபயகூலுன, அதற்கு ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஹா உலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்களிடத்திலே நாங்கள் ஏன் வழிபடுகிறோம் தெரியுமா, துவா கேட்கிறோம் தெரியுமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள், நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களே, அல்லாஹை விடுத்து அந்த வணக்கத்தை அந்த அடியார்களிடத்தில் வைத்தார்களே, அதனால் அவர்கள் காஃபிரானார்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இதே லா இலாஹா இல்லல்லாஹை இன்றைக்கு சமுதாயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அர்த்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய கொள்கை இருக்கின்றதா, அல்லது அதை தகர்த்தெறியக்கூடிய வகையில் நம்முடைய கொள்கை இருக்கிறதா? எது இந்த லா இலாஹா இல்லல்லாஹை தகர்த்தெறியும்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை என்பது லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை தகர்த்தெறியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் அந்த கொள்கை சிதைந்து சின்னா பின்னமாகிவிடும். எப்படி? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ தாலிது தலாசா, அல்லாஹ் மொத்தம் கடவுள் மூன்று பேர், மரியம் ஒன்று, ஈசா ரெண்டு, இந்த மூன்று கடவுள்களில் அல்லாஹ் மூன்றாவது கடவுளாக இருக்கின்றான் என்று, அல்லாஹ்வோடு கடவுள்கள் பலர் இருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற தத்துவம் சிதைந்து சின்னா பின்னமாகிறது. அல்லாஹ்வோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் இந்த கொள்கை சிதைந்து போகும். இது ஃபர்ஸ்ட். நம்ம யாரும் அல்லாஹ்வோட பல கடவுள் இருக்கிறதாக எந்த கூட்டமும் நம்புறதில்லை. 73 கூட்டமும் நம்புதா? எந்த கூட்டமும் நம்புறதில்லை. ஓகே, ஒன்றுல ஓகே, லா இலாஹா இல்லல்லாஹ் இங்கே சிதைந்து போகவில்லை. ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு, அவனுக்கு இருக்கக்கூடிய குணம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக, படைப்பிடங்களுக்கு இருப்பதாக நம்பினால் அதுவும் ஒரு ஷிர்க், அதுவும் ஒரு குஃப்ர், அதுவும் ஒரு இணை வைப்பு. அப்படிப்பட்ட இணை வைத்தல் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? எப்படி?
அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. லைஸ க மிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு நிகராக எந்த பொருளும் கிடையாது. இங்கே எப்படி கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மகான்களுக்கு இருக்கிறது, பெரியார்களுக்கு இருக்கிறது, அவுளியாக்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறதா இல்லையா? இதே நம்பிக்கை அந்த மக்கத்து காஃபிரிடத்தில் வந்ததால் அந்த லாயிலாக இல்லல்லா சிதைந்து போனது. அவர்கள் இணை வைப்பாளர்களாக காஃபிர்களாக மாறிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? இன்றைக்கு எப்படி அப்துல் காதிர் ஜீலானி என்ற பெயரால், ஷாஹுல் ஹமீத் என்ற பெயரால், நத்தர் ஷா என்ற பெயரால், மொய்தீன் மக்தூம் ஞானியார் என்ற பெயரால், மஸ்தான் என்ற பெயரால், எப்படி எப்படியோ வாயில் வந்த எத்தனையோ பெயர்களில் அவுளியாக்களை வைத்துக் கொண்டு அவர்களெல்லாம் இறைநேசர்கள், நாதாக்கள், பெரியார்கள், மகான்கள், அவர்களிடத்தில் உதவி தேடினால் நமக்கு துவா பரக்கத்து கிடைக்கும் என்று இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழிலும் கேட்டால், ஆங்கிலத்திலும் கேட்டால், உருதுவிலும் கேட்டால், தெலுங்கிலும் கேட்டால், கன்னடத்திலும் கேட்டால், எந்த மொழியிலும் கேட்டால் அந்த இறந்து போனவர்களுக்கு கேட்கும் அந்த துவாவை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவர்கள் ஜவாபு தருவார்கள், நமக்கு அந்த துவாவின் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. இதே போன்று அந்த மக்கத்து காஃபிர்கள் நம்பினார்கள். அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறதா அவன் நம்பவே இல்லை. அன்றைக்கு அல்லாஹ்வோடு பல கடவுளாக இருந்ததாக நம்பியவர்கள் யகூதிகள், யூதர்கள். வக்காலத்தில் யகூத் உசைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொன்னார்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று. வக்காலத்தின் நசாரா கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அல் மசீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று. இவர்களை அல்லாஹ் காஃபிர் என்று சொன்னான். மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரையும் அல்லாஹ்வுடைய மகனாக்கவில்லை, யாரையும் அல்லாஹ்வோடு சேர்ந்து கடவுளாக்கவில்லை, ஆனாலும் கூட அவர்கள் காஃபிராக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? அவர்களும் இந்த நல்லடியார்களை வணங்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இந்த நல்லடியார்களுக்கு இருக்கிறது என்று நம்பினார்கள். லாத் என்கின்ற ஒரு அடியார் நல்லடியார், உஸ்ஸா என்கின்ற நல்லடியார், மனாத் என்கின்ற நல்லடியார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அஃபரஐதுமுல் லாத் வல் உஸ்ஸா வல் மனாத். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இது போன்ற நல்ல அடியார்களிடத்திலே போய் கையேந்தினார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் எப்படி நமக்கு அரியாபுரத்திலிருந்து உதவி செய்கிறானோ, அருள் பாலிக்கிறானோ, ஆரோக்கியம் தருகிறானோ, ஈடற்றம் தருகிறானோ, இதே போல இந்த அடியார்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த அடியார்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் செவியேற்பான், இவர்களும் செவியேற்பார்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான், இவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான், இவர்களும் நிறைவேற்றுவார்கள் என்று அந்த இறை நேசர்கள் என்று இவர்களாக முடிவெடுத்து கொண்டு அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு பங்குபட்டார்களே, அதன் காரணத்தினால் அவர்கள் காஃபிரானார்கள். அதனால் அவர்களுடைய லாயிலாக இல்லல்லா சிதைந்து சின்ன பின்னமாக போனது. இதே ஒப்பீடு இன்றைக்கு பாருங்கள். அன்றைக்கு அவன் லாத்தி என்கிற அவுளியாவை வணங்கினானே, பிரார்த்தனை செஞ்சானே, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதாக நம்பினார்களே, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை வணங்கினாங்க தெரியுமா? உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவுளியா நம்மளை காப்பாற்றிடுவார். அந்த மக்காவாசிகள்கிட்ட நம்பிக்கை, வேலைக்கு போகிறது எப்படி கேட்பாங்க தெரியுமா? நம்ம ஆளு இருக்காங்க, அவுளியாக்களை திட்டி பேசினீங்க, இன்னைக்கு நைட்டு வந்து அவுளியா கண்ணை குத்திடுவார், இப்படி பயம் இருக்கும். அவங்க எப்படி தெரியுமா? வேலைக்கு போகிறேன், போயிட்டு வியாபாரம் மட்டும் நல்லா அவளை அவன் மூஞ்சில் துப்புவேன். யார்கிட்ட? அவுளியாட்ட. அவுளியாட்ட, உஸ்ஸாவே இன்றைக்கு என்னுடைய காரியம் சிறப்பாக நினைக்க வேண்டும், கையில் கள்ள தூக்கி போட்டு பார்ப்பேன், எங்கள் வாப்பாவை கொண்டவனை பழி வாங்கலாமா வேண்டாமா? வேண்டான்னு வந்துருச்சான். மீண்டும் வேண்டான்னு வந்துருச்சான். மீண்டும் ஒன்று வேண்டும். மூதே மூதே, உங்கள் அப்பனை கொண்டா விடுவியா நீ, எங்கள் அப்பனை கொண்டா நான் எப்படி விடுவேன், நான் பழி வாங்குவேன், இப்படி போனாங்க. அவெல்லாம் மதிக்கலை. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அவுளியா பாரதூரம்னு வந்துருச்சுன்னு வைங்க, அங்கே அல்லாதான். அதனால் தான் அந்த கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நேரத்தில் லாத்து வரமாட்டார், உஸ்ஸா வரமாட்டார், அவர் காது கேட்காது, அவர் கேட்க மாட்டார், நிறைவேற்ற மாட்டார். அங்கே ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் நிறைவேற்றுவான், அவன் மட்டும்தான் நிறைவேற்றுவான் என்று மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லாவுக்கு இணை வைக்காமல் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பிரார்த்தனையில அவன் ஒரு முடிவெடுத்திருக்கிறான். அவுளியாக்கெல்லாம் கிளினிக் மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்கிறாங்க, நர்சிங் ஹோம் அது மாதிரி. அல்லாஹ் ஜிஹெச் மாதிரி பிரச்சனைன்னு வந்தா தூக்கிட்டு அங்க போவோம் இப்படின்னு அவன் நினைச்சான். என்ன நிலை? அவன் காஃபிர் ஆயிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கே உடைந்து போனது. நம்ம மக்களின் நிலை என்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் கல்யாணம் ஆயிடுச்சா, ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், இறைவா சாலிஹான குழந்தை எனக்கு கொடு. அல்லாஹ் திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை உண்டாயிருச்சு, இறைவா சிங்க குட்டி போல ஒரு பிள்ளைய குடி. இறைவா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ், தொடக்கம் எல்லாமே அல்லாஹ் தான். 10 மாசம் 9 மாசம் வழி வந்துருச்சு, தூக்கிட்டு போய் படுக்க வச்சாச்சு, இப்ப யார் காப்பாத்துவா? அல்லாஹ் எப்படி கேட்கும்? அல்லாஹ் எப்படி காப்பாத்துவா? சொல்லு, பிரசவ வழி வந்துருச்சு, கூப்பிடு, யா முஹ்யித்தீன் கூப்பிடு. கூப்பிட்டு ஒண்ணு குழந்தை பிறந்தது. யார் ஒரு ஜெனரல் டாக்டரா? இல்ல, அவுளியா. ஈராக்கிலே பாக்தாதிலே அடக்கம் செய்யப்பட்டாரே, அவர் வருவார், உனக்கு அருள்பு அளிப்பார், ஆரோக்கியமாக உனக்கு சுகப்பிரசவத்தோடு குழந்தை கிடைக்கும். இப்போ இவன் எப்படி பார்த்துட்டான்? அல்லாஹுவை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வச்சுட்டு பாரதூரமான பிரச்சனை என்றால் இறை நேசர்களை கொண்டு வந்து வைத்தார்களே இவர்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை கண்ணியப்படுத்தியவர்களா, களங்கப்படுத்தியவர்களா? யோசித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹுவை முக்கியமான பிரச்சனைக்கு எடுத்துக்கொண்டார்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு அவுளியாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணத்தினாலேயே அவர்கள் மிகப்பெரிய வழிகேடர்களானார்கள். இவன் என்னடான்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் எடுத்துட்டு பாரதூரம்னு வந்த உடனே அவுளியாவின் பக்கம் போனானே, இவன் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் இவர்களுடைய கொள்கையிலே நாவில் மட்டும் இருக்கிறதா, உள்ளத்திலும் சேர்ந்திருக்கிறதா, அல்லது சிதைந்து போயிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இப்ப நிலைமை தெளிவா கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையின்படி வாழ்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லானல்லாஹு கௌமன் இத்தஹது குபூர் அன்பியாயஹிம் வஸ்ஸாலிஹீன மசாஜிதா. தங்கள் நபிமார்களுடைய, தங்களுடைய நல்லடியார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கக்கூடிய இந்த கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக சொன்னார்கள். உலாயிக ஷிராருல் கல்கி இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய கெட்ட படைப்பாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கெட்ட படைப்பாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அது போன்ற காரியத்தை நான் இறந்து விட்டால் என்னுடைய அடக்கத்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இதையெல்லாம் அந்த மக்கத்து காஃபிர்கள் செய்தார்கள். அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே இணை வைக்கும் காரியத்தை அவுளியாக்கள் மீது வைத்திருக்கிறார்கள். எப்படியா? நாம் எந்த துவா கேட்டாலும் அவுளியாக காது கேட்கும், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு. எந்த மாதிரியா? அப்துல் காதிர் ஜீலானி பாக்தாதில் அடங்கியிருக்கிறார். இப்போ நாம் யா முஹியத்தீன்னு தமிழ்நாட்டில் கேட்டாலும், கர்நாடகாவில் கேட்டாலும், ஆந்திராவில் கேட்டாலும், தெலுங்கானாவில் கேட்டாலும், பக்கத்தில் இலங்கையில் கேட்டாலும், அதுக்கு பக்கத்தில் மலேசியாவில் கேட்டாலும், அதுக்கு பக்கத்தில் புருனேயில் கேட்டாலும், அதுக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியாவில் கேட்டாலும், அதுக்கு பக்கத்தில் தாய்லாந்தில் கேட்டாலும், அதுக்கு பக்கத்தில் சீனாவில் கேட்டாலும், எங்கே கேட்டாலும் அந்த பாக்தாதில் உள்ளவருக்கு விளங்கும். இது யாருக்கு இணை வைக்கும் செயல்? அல்லாஹ்வுக்கு நேரடியாக இணை கற்பிக்கின்ற ஒரு செயல் அல்லவா இது? லா இலாஹ இல்லல்லாஹ் இங்கே சிதைந்து போயினது அல்லவா? எப்படியா? தமிழில் கேட்டாலும், உருதுல கேட்டாலும், தெலுங்குல கேட்டாலும், கன்னடத்தில் கேட்டாலும், மராத்தியில் கேட்டாலும் விளங்கும். ஏன்ப்பா இப்படி செய்றீங்க? நாங்களா விளங்குங்கிறோம். நாங்க இங்க துவா கேட்கும்போது அல்லாவே அவருக்கு காது கேட்க வச்சிருவான். கேட்கிறாம இப்படின்னு அல்லாவே அவரை எழுப்பி எழுப்பி காது கேட்க வச்சிருவான் என்று சொல்கிறார்கள். அதே தானே அந்த காஃபிர்கள் பேசுகிறார்கள். ஏனப்பா கற்சிலைகள் இடத்துல கையேந்துகிறீர்கள், அதற்கு ஒண்ணுமே செய்ய முடியாதே, கடவுள் இந்த சிலை வழியாக கொடுப்பான் இப்படிங்கிறான். இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணு முடிஞ்சு போச்சா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயல், எப்பேற்பட்ட ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இணை கற்பிக்கும் காரியத்தை எந்த அளவிற்கு மிக கடுமையாக சொல்கின்றான், இன்ன ஷிர்க லஉலுமுன் அலீம், இணை வைத்தல் என்பது மாபாதக அநியாய செயலாக இருக்கின்றது. ஒரு அநியாயத்தை செய்யலாமா? படைத்த இறைவனுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில இறைவனோடு இறை நேசர்கள் என்ற பெயரால் இவர்களிடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதாக நம்புகிறார்கள். இது இணை வைப்பு இல்லையா? இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டதே, இதை பற்றிய ஒரு சிந்தனை வேண்டாமா? கேட்டால் அவுளியாக்களே
கேவலமாக பேசுகிறார்கள். நாங்களா கேவலமா பேசுறோம், அல்லது நீங்க பேசுறீங்களா, நீங்க கேவலமா நடத்துறீங்களா? ஊர் ஊரா போனா யானைக்கு ஒரு தருகா, குதிரைக்கு ஒரு தருகா, கழுதைக்கு ஒரு தருகா, கழிப்பறைக்கு ஒரு தருகா. கேட்டா அவளியாவும் நாங்க கேவலமா பேசுறோமா? நீங்களே இங்கே அவுளியாக்கு ஒரு அலங்கோலப்படுத்தி இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதராகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அவுளியா, முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவுளியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவுளியா. அல்லாஹ் சொல்லிட்டான் இறைநேசர் என்றால், இறைவனுடைய ஃப்ரெண்டு என்றால் அது இறைவன் சொல்ல வேண்டும். இறைவன் சொல்லிட்டான், நாங்கள் நம்புகிறோம். அப்துல் காரி ஜிலானி அவுளியா, உங்களுக்கு தெரியாதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு அவுளியா தான் எனக்கு தெரியும் முடிவெடுத்துட்டீங்க. சரி, அவர் இறந்து போன இடம் எது? ஈராக்கில் பாக்தாதில். அவர் எப்போ இறந்தார் தெரியாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அந்த ஹிஜ்ரி 400 சுஜ்ஜத்தில் இறந்துட்டார். அவர் இறந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவர் அங்கே இறந்துட்டார். எதுக்கு பொட்டல் புதுல தருகா? உழு செய்ய வந்தார், அதனால் தருகா. ஏன் ஈராக்கில் தண்ணி கிடைக்கலையோ இங்கே வந்து உழு செய்யறதுக்கு? திடீர்னு மதுரைக்கு வந்துட்டாராம், அங்கே ஒரு தருகா. இவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளின் பெயரால் இறைநேசரின் பெயரால் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். வயிற்று பொழப்புக்கு இஸ்லாத்தை வளைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய மாபாத செயல். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அடக்கத்தலத்தை கூட விழா கொண்டாட இடமா ஆக்கிறாதுங்கிறாங்க. இங்க என்னடான்னா, அந்த இறைநேசர்களின் பெயரால் அவர்கள் வந்தார்கள், போனார்கள், தொழுதார்கள், ஒழுவு செய்தார்கள், கழிவறைக்கு போனார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த இடங்களெல்லாம் வணக்கத்தங்களாக்கப்பட்டு அதற்கு ஊரெல்லாம் கந்தூரி, ஊரெல்லாம் உருசு, தேரோட்டம், அதற்குன்னு ஆடலு பாடலு கூத்து கும்மாளம் ஆர்கெஸ்ட்ரா. இதில் நீலா மங்கேஸ்வரியின் ஆர்கெஸ்ட்ராவை கண்டுகளிக்க மூமின்களே உங்களை அன்போடு அழைக்கிறோம். என்னடா இதில் ஈமான்! இதிலே வந்து அனைவரும் அந்த அவுளியாவின் துவாபரக்கத்தை பெற்று செல்லுமாறு அழைக்கிறோம். யாரு? இந்த நீலா மங்கேஸ்வரி ஆடுவாள், அதை பார்த்துட்டு இதில் பொம்பளைகளும் வந்து கலந்துக்கிட்டு மல்லிகை குச்சி குச்சி குச்சிக்குன்னு வந்து நிற்கிறது. நாம ஃபர்தா அணிந்த நிலையில இந்த சமுதாயத்தின் கோரிக்கைக்காக ரோட்டில் கொண்டு வந்து நிற்கிறோம். தாய்மார்கள் வருகிறார்கள், அன்றைக்கு சஹாபி பெண்கள் அன்ற போர்க்களத்துக்கு வந்தார்கள், இன்னைக்கு தாய்மார்கள் வராங்க தங்கள் கோரிக்கைக்காக வராங்க. பார்த்தீர்களா, பெண்களை காட்சி பொருள் ஆகியோ ஆக்கி விட்டார்கள் சகோதரர்களே, இப்படிங்கிறாங்க. இவங்க என்னடான்னா, ஹிஜாப் இல்லை, ஒரு பருதா இல்லை, ஒரு மார்க்க சட்டம் இல்லை, ஒரு அலங்கோல நிலையில தர்காக்கள் பெண்கள் வளம் வருகிறார்கள், அங்கே வேடிக்கை ஒரு கண்கொள்ளா காட்சி என்று ஒரு கேவலமான நிலை வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதுதான் இறையச்சத்தை மெருகூற்ற துவா பறக்கத்துடைய இடமா? அங்க மாதிரி தர்கான்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் சந்தனமெல்லாம் பூசிக்கிட்டு கொடிமரம்லாம் ஏற்றிக்கிட்டு அதில் மக்கள்லாம் வந்து கேலி கூத்து கும்மாளம் ஆடிக்கிட்டு வந்தவங்க காலனையெல்லாம் உளுந்துக்கிட்டு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் மணக்க வழிபாடு செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸ், சூரியனுக்கு சிரமணியாதீர்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மிக தெளிவான வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளிலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் சூரியனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அந்த சூரியனை படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூரியனுக்கு சிரமணியாதே. சூரியனுக்கே சிரமணிய கூடாது என்றால், வெளிச்சம் கூட பட முடியாத ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டவருக்கு சிரமணிய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், இது எப்பேற்பட்ட அப்பட்டமான ஒரு இணை வைப்பு! அதில் ஒரு பாட்டு, நம்ம ஏதாவது சொன்னீங்க கேவலப்படுத்துறோமா? இவங்க என்னது, மொய்தீன் அப்துல் காதிர் ஜி லானி, இன்னொரு பாட்டு ஓடும். ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஊதா கலர் ரிப்பன், இப்ப என்னது பார்த்தார்னு வைங்க, அவரெல்லாம் வந்தாங்கன்னா செருப்புகள் அடிப்பாங்க. ஏண்டா என் பேரை கேவலப்படுத்துறிய? இது இறைநேசர்களின் பெயரால் அவர்களை இழிவுபடுத்துகிற காரியத்தை செய்கிறார்கள். மஸ்தான் அவுளி ஆண்டு யாரு, அப்பின் கே சுல்தான் கஞ்சா கே மஸ்தான் பாங்கில்ல, உருதுல அப்பின் சாப்பிட்ட சுல்தான் ஆயிரும், பவர் ஆயிடும், ஒரு கிறக்குங்க வந்துடும், கஞ்சா அடிச்சான்னா டொயும் விழுந்துருவான் மஸ்து, அப்படியே மப்பாயிரும், அப்படியே கஞ்சா அடிச்சு 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 அவுளியாவை போயிட்டானா என்ன? அவரு மஸ்தான் அவுளியா, இவர் அல்லாட்ட போய் பரிந்துரை பேசுறான், அவருக்கு என்ன நிலையோ அல்லாக்கு தான் தெரியும். இதுல என்னடா, இதை நம்ம இழிவுபடுத்துறோமா? அவர் வயிறால் மக்களை மடையர்களாக்கி மனிதனுடைய செவிப்புலன் பார்வைப்புலன் நுகர்கின்ற ஆற்றல் பேசுகின்ற ஆற்றல் மூளை அனைத்தும் கொண்ட ஒரு கிரீடம் அந்த தலையை கொண்டு போய் அங்கே சாஷ்டாங்கம் செய்ய வைத்து விட்டு இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கியவர்கள். கடவுளின் பெயரால் ஒருத்தனை ஏமாத்தினா எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம்! வட்டி வாங்குறான், விபச்சாரம் பண்றான், வரதட்சணை வாங்குறான், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான், இதெல்லாம் கடவுளின் பெயரால் பண்றது இல்ல, இவன் செய்யறான் புரோகிதத்துவம் கடவுளின் பெயரால். நான் செய்யற இந்த காரியத்தை நீ காசு கொடு, உனக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்று கடவுளின் பெயரால் இந்த கயமத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் லாயிலாக இல்லல்லாவா?
அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை கொச்சைப்படுத்தி. எப்படி தெரியுமா? நீங்கெல்லாம் என்னத்தை துவா கேட்குறிய, அவனுக்கு என்னத்தை தெரியுது? அவன் உங்கள் கண்ணை திறக்க மாட்டான், அவன் கண்ணு திறந்து உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நெருப்பு மாறி. நீங்களாம் யாரு? தோசமாவு மாறி. அவளியாக்கள் யாரு? தோசக்கல் மாறி. அதை இடையில வச்சாதான் அந்த மாவை ஜோசியை ஆக்க முடியும். இல்லைன்னா என்ன? முடியாது. முடியாதுன்னு சொல்லி அல்லாவுக்கு ஒரு உதாரணமா நெருப்புங்கிறியே, அந்த மாவை தூக்கி டைரக்டா நெருப்பு மேல ஊத்துனா நெருப்பு அணிஞ்சு போயிடும், அல்லா அணிஞ்சு போயிடுவானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஓலா தவ்ரிபூல் இல்லாஹில் அம்சால், அல்லாவுக்கு உதாரணம் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறானே. இப்படி சொல்லலாமா? இவங்க அல்லாஹ் வைத்து விட்டு அவுளியாக்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, அல்லாஹ் கொச்சப்படுத்துறதுக்கு உனக்கெல்லாம் என்னப்பா தகுதி? நீ எல்லாம் துவா கேட்காத. அல்லாஹ் சொல்கின்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குர்ஆனுடைய ஆயத்து இருக்கான்னு விசாரிங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்ன தூமி ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துறாதீங்க. என்கிட்ட வாங்க, என்னை பற்றி முகமதே, இதா சகல கைபாதி அண்ணி, அடியார்கள் கேட்டால் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் மிக அருகாமையில் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட அருகாமை? உஜீபு தாவத்த தா இதா தானி, அவன் என்னை அழைக்கின்ற பொழுது நான் அதற்கு ஜவாபு தருகிறேன். அவன் என்னிடத்தில் ஜவாபு தேடட்டும். எப்படிப்பட்ட நெருக்கம் தெரியுமா? எந்த அளவுக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் தெரியுமா? நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஒரு கணவன் மனைவி ஒரு நெருக்கம் இருக்கும், அதை விட அண்ணன் தம்பி ஒரு நெருக்கம் இருக்கும், அதை விட தாய் மகளுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும், அதை விட ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள், கண் மூக்கு வாய் உடல் உறுப்புகள் அனைத்தும் அவனோடு நெருக்கமாக இருக்கிறது, இதை விட ஒரு மனிதனுடைய எல்லா செயல்களும் தொடக்கமாவதற்கு அந்த மூளையோடு தொடர்புள்ள பிடரி நரம்பு, அந்த நரம்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட நான் நெருக்கமாக இருக்கின்றேன் என்று இறைவன் கூப்பிடுகிறானே, அப்பேற்பட்ட இறைவனை கேவலப்படுத்திவிட்டு, எங்கோ அடங்கியிருப்பவர், எதையும் கேட்க முடியாதவர், உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன தத்ஊன மின் தூனில்லா, அல்லாஹை விட்டுவிட்டு நீங்கள் யாரிடத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஐபாதும் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள், எப்படி உங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லாஹ் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, படைத்த இறைவன் நம்மை அழைக்கின்றான், உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றான். எந்த அளவுக்கு தெரியுமா? யார் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுகிறார்களோ அதுதான் அவனுக்கு தகுதி. மன்னிப்பு தேடுறான் இல்லைங்க, இவன் இறைவனோடு தொடர்பு வைப்பதற்கு ஒரு தகுதிங்க. அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா யாரெல்லாம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விடு என்று நமக்காக அந்த வானவர்கள் மன்னிப்பு தேடுகிறார்கள். நம்ம ஒரு ஆளை பார்த்தா ஜிப்பா போட்டிருப்பாரு, தலைப்பா கட்டியிருப்பாரு, நிறைய அரபுலாம் பேசியிருப்பாரு, அவரை பார்த்தா ஆலிம்சா ஆலிம்சா எங்களுக்காண்டி துவா செய்யுங்க கேட்போம், அவர் நமக்காக துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா தெரியாது, ஆனால் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள். எப்பொழுது தெரியுமா? நாம் பாவம் மன்னிப்பு தேடினால். அப்படிப்பட்ட சத்திய இஸ்லாத்தின் பால் அந்த ஓர் இறைவனிடத்திலே வழிபட வாருங்கள் என்று சொல்லுகிறது லாயிலாக இல்லல்லாவா, அல்லது அவனிடத்திலே நீங்கள் கேட்பதற்கு தகுதி இல்லை, இதோ மௌத்தா போனவர்கிட்ட கேளுங்கள் என்று இந்த லாயிலாக இல்லல்லாவை சீர்குலைத்து சின்னாமின்னம் ஆக்கிவிட்டது லாயிலாக இல்லல்லாவா. சொல்லுங்க, அல்லாவுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க. அதே போல இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படியெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் தௌஹீதுங்கிற பேரில். இவர்கள் மிக தெளிவாக நாங்கள் தௌஹீதுல பா தர்கா வழிபாடு போயிட்டாங்க, ஒரு கூட்டம் தௌஹீதுங்கிற பேரில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சூனிய காரணத்துக்கு இருக்கிறது, மந்திரவாதிக்கு இருக்குது. மந்திரவாதி என்ன செய்வானா? நம்மளுடைய முடி, நம்மளுடைய சீப்பு, நம்மளுடைய உள்ளாடை எதையாவது கிடைச்சா அதை வச்சு ஒரு மந்திரம் ஓதுவானா? அவன் டெல்லியிலையோ பாகிஸ்தான்லையோ ஆப்கானிஸ்தான்லையோ ஜக்கார்த்தாலேயோ இந்தோனேஷியாலேயோ நேபாளிலையோ சென்னையிலையோ திருச்சியிலையோ ஒரு சுடுகாட்டில் படுத்துக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பானா? நம்மளை ஒரு மண் உரண்டையில் பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இந்தா சாவுடா சாவுடா சாவுடான்னு ஓதிக்கிட்டு இருப்பானா? சொல்ல சொல்ல இவன் இப்படின்னு போயிடுவானா? இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு விஷயத்தை ஆகு என்று அவன் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? குன் ஆகும்பா சொல்லிய குன் அப்படியே ஆயிரும், அவன் ஆகும்பா ஆயிரும். இது யாருடைய ஆற்றல்? படைத்த இறைவனுடைய ஆற்றல். இவன் என்ன பண்ணிட்டான்?
அந்த ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு இருக்கிறது. அவன் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் சுடுகாட்டில் போய் பொணத்தோடு சேர்ந்து சாம்பலை எடுத்துக்கிட்டு இப்படியே மந்திரம் ஓதிக்கிட்டே கிடந்தான்டான், நடந்து போயிடும், கைகால் விளங்காமல் போயிடும் என்று நம்புகிறானே, இவனும் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை சீர்குலைத்து லா இலாஹா இல்லல்லாஹ் அவனுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். கேட்டால் அல்லாஹ் நாடினால் சூனியக்காரன் ஆற்றல் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அவுளியாக சொன்னாங்களா, அல்லாஹ் நாடினால் அவர்கள் காது கேட்கும் இப்படின்னு. சிலை வழிபாட்டுக்காரர்கள் அல்லாஹ் நாடி இந்த சிலைக்கு காது கேட்கும். இதே வரிசையில் வருது, எல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் உடைத்து விட்டது இருக்கா இல்லையா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு எப்படி ஒரு சித்தாந்தம், என்னங்க இப்படி ஒரு லூசுத்தனமான கொள்கையை சொல்றீங்க, எவனோ எங்கேயோ மந்திரம் ஓதுவானாமா, இவன் அப்படி கைகாலெல்லாம் இல்லாமல் போயிடுவானாமா, என்னங்க இப்படி இருக்குது. என்னப்பா நான் என்ன பண்றது, ரசூலாக வச்சுட்டாங்கல்லப்பா இப்படின்னா, ஐயோ வச்சிருவாங்களோ, இது நடந்துருமோ, இந்த பயத்தை உண்டாகிறான். யாருக்கு வைத்தார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்திருக்கிறது என்று யாரோ சொல்லிவிட்ட ஒரு கதை. இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அபூபக்கர் ஜஸ்ஸாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாரை இழிவுபடுத்துவதற்காக கேடுகட்டவர்கள் உண்டாக்கிய கதைதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி. அது ஒரு கதை, நம்ப கூடாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், நூன் வல் கலமி வமா இஸ்துரூன், எழுதுகோல் அது எழுதக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, மா அந்த பி நஅமத்தி ரப்பிக்க பி மஜ்னூன், உமது இறைவனின் அருளால் நீ மூடர் கிடையாது, பைத்தியக்காரர் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தவித பைத்தியத்திற்கும் ஆளாகவில்லை. இவை எப்படி நம்புறான் தெரியுமா, நபீர் என்கிற ஒரு யூதன் இருந்தான், நபிகளாருக்கு மந்திரம் ஓதினான், நபிகளாருடைய அந்த முடி அவருடைய சீப்பு அந்த சிக்கு முடியை வைத்து கொண்டு ஒரு உரண்டையில பேர்ச்சம் வாழையை வைத்து மந்திரம் ஓதினான், அதை கொண்டு போய் ஒரு கிணத்திலே வைத்துக் கொண்டான். அதனால் 6 மாத காலம் நபிகளார் அவர்கள் தடுமாற்றம் ஆகிவிட்டார்கள், மனக்குழப்பம் ஆகிவிட்டார்கள், மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார்கள். என்ன தெரியுமா, செய்யாதது எல்லாம் செய்தது போன்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. போட்டா ஒரு கதையை எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா அந்த கதையில சொல்றாங்க, நான் அந்த கிணற்றுக்கு போய் பார்த்தேன், அந்த கிணற்றில் அப்படியே ரத்த கலரில் தண்ணி இருந்தது, அந்த கிணத்து ஓரத்தில் தான் அந்த எல்லாம் மந்திரிச்சு வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லா பேரிச்சம்பர மரங்களெல்லாம் சைத்தான் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, அதை உடைச்சாலும் தாங்க முடியாது. யார் அந்த யூதன் மந்திரம் ஓதுனதில் இப்படியெல்லாம் இருந்துச்சான். எனவே சூனியம் பழிக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை இஸ்லாத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் மக்களை ஏமாற்றித் திரிகிறார்கள். சூனிய கும்பலுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சூனியத்தை பற்றி திருக்குறானிலே சொல்கின்றான், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். ஏன், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தரும் வணக்கத்திற்கு தகுதியானவன் எவனும் இல்லை, லைஸ கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போன்று எவனும் கிடையாது. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை இந்த சமுதாயத்திலே ஓங்கி பிடித்தவர்கள் யார், தூக்கி எறிந்தவர்கள் யார், சூனியக்காரனுக்கு வக்காலத்து வாங்கி அந்த லாயிலாவை தூக்கி எறிந்தவர்கள் யார், சூனியக்காரனை எதிர்கொண்டு சவால் விட்டு எனக்கு நீ சூனியம் வை, உன் சூனியத்தின் மூலமாக உன்னுடைய இந்த சூனிய ஆற்றல் மூலமாக என்னை கைகால் விளங்க முடியாமல் ஆக்கு பார்ப்போம், குருடனாக்கு பார்ப்போம், பைத்தியக்காரனாக்கு பார்ப்போம், முடிஞ்சா செய், சவால் விட்டோம், 50 லட்சம் ரூபா பரிசுடா சொன்னோம். வந்தார்களா, வந்து செய்தார்களா, தோல்வி அடைந்தார்கள். ஏன், அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், அசத்திய கொள்கையில இருக்கின்றானே, அப்படி அசத்தியத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறவனும் பலகீனமாக இருக்கின்றான். அவன் எதை வைத்து மந்திரம் ஓதுகிறான் அதுவும் பலகீனமாக இருக்கின்றது. சூனியக்காரர்கள் ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஒரு கூட்டம், ஆக்குன்லி வாலிதேகி, தன் பெற்றோருக்கு நோவினை செய்பவர்கள், வலா முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று நம்புபவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். முஸ்னத் அகமது என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. எந்த தூதர் சூனியத்தை நீ உண்மைன்னு நம்பினா நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு கண்டித்தார்களோ அந்த தூதருக்கே சூனியத்தை வைத்தார்களே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வா. இவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். அவர்கள் தர்கா வழிபாட்டை எதிர்த்தாலும் கூட சூனியக்காரனை ஆதரித்து விட்டார்கள்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர்கள் நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த நசாராக்களும் யகூதிகளும் யாரையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மகனாக்குனாங்க? வக்கத்தவன், வகையற்றவன், யோக்கியதையற்றவன், தகுதியற்றவன், தருதலையானவன், அவனையா? நபிமார்களை அல்லாஹ்வுடைய மகனாக்கினார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா? நல்ல வேலை, நபியை தான் என் மகனாக்கினிய, ஏத்துக்கிட்டானா? மறுத்தான், காஃபிர் என்று சொன்னான். இந்த தர்கா வணங்கிகள், அதை ஆதரிப்பவர்கள், அதன் பக்கம் வழிபாடு நடத்துபவர்கள் யாருக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹுவுக்கு. யாரை இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவுளியாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள் என்று இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்லது இல்லை, அது பாவம்தான். யாரை இணை வைத்தாலும் பாவம்தான். இவன் ஒருபடி மேல வந்து பிணத்தை திங்கிறவன், மூத்திரத்திலே வாழ்றவன், அந்த மூத்திரத்தை பிணத்துல ஊத்தி அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறவன், அந்த மாதிரியான சுடுகாட்டிலேயே திங்கிறவன், அதிலேயே கிடக்கிறவன், அதிலேயே படுத்து கிடக்கிறவனுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை சிதைக்கக்கூடிய கொள்கை. இஸ்லாம் நம்மை ஒரு மிக தெளிவான ஒரு வழியிலே விட்டு செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், வெள்ளை வெளியேர் என்ற ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிகா, அதன் இருட்டு கூட பகல் போன்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு மார்க்கத்தில் கடவுளின் பெயரால் ஏமாற்றமா? இது எப்பேற்பட்ட ஒரு பாவம்! இதற்கு எதிர்கொள்ள வேண்டியவர்கள், எதிர்க்க வேண்டியவர்கள் ஆலிம்கள். ஆலிம்கள் எதிர்க்கணுமா இல்லையாங்க? இது பாவம், அல்லாஹ்வை ஏமாற்றுகிற துரோகம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? எப்படியாவது இதற்கு சால்ஜாப்பு கொடுக்க வேண்டும், எப்படியாவது இதை ஆதரிக்க வேண்டும். ஏண்டா தர்காக்கு போற? ஜியாரத்து செய்கிறோம். எப்படி அழகா ஒரு பேரப்பட்ட தப்பு இல்லை, ஜியாரத்து சந்திச்சுட்டு வரோம். ரசூலுல்லா சொல்லியிருக்காங்கல்ல, ஜூருல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், அது மறுமை நாளை நினைவூட்டும். அதனால் போகிறோம். எதுக்கு போறிய? மறுமை நாளை நினைவூட்டுறதுக்கா போறிய? அங்க போய் நின்றுகிட்டு மறுமை நாளா நினைவூட்டுறது? எங்க மங்களகரமாக நின்றுக்கிறாங்க அங்க பொம்பளை இல்லை, என்ன நினைவூட்டும் உனக்கு? ஏ அவதரிக்கிறா பர்றா, இங்க பர்றா, மறுமை சிந்தனை. இதுக்கு பேர ஜியாரத்து. அடக்கம் செய்யப்பட்ட கபரஸ்தானுக்கு போய் பார்க்கணும், அஸ்ஸலாமு அலா அஹ்லித்தியார், இங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய அமைதி உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம அவர்களுக்கு கேட்க வேண்டிய துவா, அவங்கள்ட்ட கையேந்திரதுவா இல்லை, அவர்களுக்காக நாம் இறைவனிடத்தில் கேட்கறதுவா? அதை பார்த்து விட்ட உடனே, இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் இன்றைக்கு வாழ்கிறான், பிறகு என்றைக்கோ ஒரு நாள் மடிந்து போக போகிறான், நாமும் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போக போகிறோம் என்கிற நம்பிக்கை ஊட்டுவதற்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இவர்கள் கடவுளின் பெயரால் ஏமாற்றுவதற்கு சொல்கிறார்கள். ஒரு ஆளு, ஏன்பா இப்படிலாம் தர்கா ஜியாரத்து பண்றீங்கன்னு கேட்டா, இது பாவம் இல்லையா, இது வழிகேடு இல்லையா, இது அழிவு இல்லையா, இழிவு இல்லையான்னு கேட்டா, என்னங்க பண்றது, சமுதாயம் திருத்த முடியல என்று சொன்னாலும் கூட ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். இவங்க அது தெளிவான ஹராம் என்று சொல்ல முடியாது, அது நேரடியாக தடை என்று சொல்ல முடியாது, அது பெரும் குற்றம் என்று சொல்ல முடியாது, வெறுக்கத்தக்கது என்று சொல்லலாம், அது விரும்பத்தக்கது அல்ல என்று சொல்லலாம். திருத்த முடியுமா சமுதாயத்தை? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! மார்க்கத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ளலாமா? யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு காரியம், இன்னஹுமா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஊகிய இலைக்க முகமதே, உமக்கும் இறை செய்தி சொல்கிறோம், ஓ இலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் இறை செய்தி சொல்லி இருக்கிறோம். என்ன தெரியுமா? உலகின் அஷ்ரக்த, நீ இணை கற்பித்தால் கூட, லா யஹ்பத்தன அமலுக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையில் நீ கூட வளைஞ்சிடக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். நீ இணை கற்பித்தாலும் கூட உன்னுடைய அமல்கள்லாம் அழிந்து விடும் அல்லாஹ் சொல்கின்றானா இல்லையா? யோசித்து பாருங்கள். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த இணை கற்பித்தல் குறித்து எவ்வளவு ஒரு எச்சரிக்கை, இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை, இது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயல், கடவுளின் பெயரால் செய்கிற ஏமாற்றம். இன்றைக்கு கடவுளின் பெயரால் செய்கின்ற இந்த ஏமாற்றத்திற்கு எதிராக நீங்களும் களம் காண்கிறீர்களா? நாங்கள் களம் காண்கிறோமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற பகுத்தறிவு பூர்வமான கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களா? நாங்கள் முன் வந்திருக்கிறோமா? நாங்கள் குழப்பாதிக்கிறீங்க, பிரிவினைவாதிக்கிறீங்க, புதுமையை சொல்ல வந்திருக்கோங்கிறீங்க, நாங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தூக்கி பிடிப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? சூனியக்காரனுக்கு சவால் விடுறோம், எல்லா சூனியக்காரனும் வரையங்கிறான், வரவனை எல்லாம் அம்பலப்படுத்துறோம், அவன் ஏமாற்று வேலை. மக்களே, சூனியத்தின் பெயரால் எந்த மதத்துக்காரங்களும் ஏமாந்துடாதீங்கம்மா, கடவுளின் பெயரால் யாரும் ஏமாறாதீங்க. மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்து இப்போ என்ன லேட்டஸ்டா, உமாசங்கர் ஒருத்தன்
ஐஏஎஸ் அதிகாரி படிச்ச முட்டாள். அவன் என்ன பண்றான், செத்து போனவர்களுக்கு நான் எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன், நீ காட்டு பாப்போம், ஒரு பணத்தை தூக்கிட்டு வந்து ஏமாத்தி திரிகிறாங்க. குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன், உடவனை நடக்க வைக்கின்றேன், இப்படி வராங்க. இவங்க ஸ்டைலே பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு வாங்க, வந்து இன்னும் ஒண்ணு, அவன் மனசுல அப்படி ஊட்டுறாங்களாம், இயேசு அழைக்கிறார், இறங்கி வீராக. என்னடா என்னாச்சுங்க, இவன் இப்ப சரியாயிருவான், இப்ப ஆச்சா ஆயிட்டது பாத்தீங்களா, போடு நல்ல லூயா, வாங்கிக்க ஒரு கைதட்டல். இப்படி உங்களுக்கு எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லட்டுமா, இவர் என்ன ஜெயில் வாடனா, அற்புத சுவிசேஷம். எப்படி விடுதலை தெரியுமா, கண்ணாடி முன்னால் பார், தலையிலே ஓங்கி அடித்துக்கொள், அவர் 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 என்னை காப்பாற்றி விட்டார், சொல்லு விடுதலை அப்போ எல்லாம் அப்படி உழுகிறாங்க. இவனு உழுகிறான், இதே பார்த்து நம்புறாங்க. ஒருத்தன் வந்தான், ஏசு கிறிஸ்தவர்களுக்கும் அருள் செய்வார், இந்துக்களுக்கும் செய்வார், முஸ்லீம்களுக்கும் செய்வார், போட்டம் ஒரு போடு. அப்படியாடா, ஏண்டா கடவுளின் பேரால் ஏமாத்திரிய, இதை பற்றி பைபிள் சொல்கிறது உங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று நாங்கள் கூப்பிடுறவா, குருடனை பார்க்க வைத்தால் ஒரு கோடி வா, உடவனை நடக்கவை, நான் கூட்டிட்டு வர செவடனை கேட்கவை. ஒரு ஆள் நம்ம ரஹீம் பை ஃபோன் பண்ண, அவங்க பொறுப்பாளர் அப்துல் ரஹீம் ஃபோன் பண்ணு, ஏங்க என்னங்க ஒரு கோடி கிரியா, எங்களுக்கு பத்தாவது கொஞ்சம் கூட்டிட்டாங்க, வாடா புதுசாக ஒரு ஆள் மாட்டிருக்கா, சொல்லுங்க நாங்கள் ஒரு குருடனை பார்க்க வைக்கிற முடிவு எடுத்துட்டோம், ரொம்ப சந்தோஷம், எப்போ கூட்டிட்டு வரிய, கூட்டிட்டு வரதா, நாங்கள் கூட்டிட்டு வருவோங்க. அவன் குருடன் நீ கூட்டி வரக்கூடாது, போஸ்டர் படிச்சியா, நாங்கள் கூட்டிட்டு வருவோம். ஏ அவங்க கூட்டிட்டு வருவாங்களாமாடா, சே அப்போ நாங்கள் பேசுறேங்க, வச்சுட்டான், தெரிஞ்சு போச்சு இல்லாம், இவங்க கூத்தெல்லாம் பிறகு அம்பலத்துக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இப்படி கடவுளின் பெயரால் ஏமாத்தி திரிகிறார்கள். இந்த உமாசங்கர் இப்பொழுது அறிவித்திருக்கிறார், நான் செத்த பிணத்தை உயிர்ப்பிக்க தயார், நாங்கள் சொன்னோம் செத்த பிணத்தை கொண்டு வர நாங்கள் தயார், அதை உயிர்ப்பிக்க நீ தயாரா, ஒரு கோடி பரிசு போட்டிருக்கிறோம். எதற்காக, கடவுளின் பெயரால் யாரை ஏமாத்தக்கூடாது, இது அட்டூழியம், அநியாயம், அயோக்கியத்தனம். அது முஸ்லீம் செய்தாலும் பாவம், ஹிந்து செய்தாலும் பாவம், கிறிஸ்தவன் செய்தாலும் பாவம். அதை இந்த உலகத்தில் சொல்லக்கூடியவர்களார், இதெல்லாம் லாயலாக இல்லைல்லாம், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊரெல்லாம் போஸ்டர் அடிக்கிறோம், எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு தெரியுமா, எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, பிற மதத்தவர்கள் இதெல்லவா ஒரு சிந்தனைபூர்வமான செயல் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த ஏகனாக இறைவனை எந்த அளவிற்கு நாங்கள் புரிந்திருக்கிறோம், நாம் புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருப்பவர்களை பார்த்து சொல்கிறான், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹை கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அது பாவம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லா என்பதை யார் மிக தெளிவாக சொல்கிறார்கள் என்று. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் படைப்பினங்களுக்கு இருக்கிறதாக நம்பினால் அவன் மிக தெளிவான இணை வைப்பாளர். அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டை படைத்தின படைப்பினங்களில் செய்தால் அவன் மிக தெளிவான இணை நிராகரிப்பாளன். அல்லாஹுவோடு பல கடவுள் இருப்பதாக நம்பினால் நிராகரிப்பாளன். இது இஸ்லாத்துடைய கொள்கை. இந்த கொள்கையின் பால் நீங்கள் வாருங்கள் என்று நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். இரண்டாவது என்ன, முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது அவர்கள் என்று சொல்வதல்லவா, சொல்வது மட்டும்தானா இதனுடைய கொள்கை, இதனுடைய களிமா, இதனுடைய அர்த்தம். முகம்மதை என்னுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டால் இந்த தூதர் வழியின்படி நான் தொழ வேண்டும், இந்த தூதர் வழிகாட்டியபடி நான் நோன்பு வைக்க வேண்டும், இந்த தூதர் வழிகாட்டியபடி என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும், என்னுடைய வியாபாரம் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை வழிமுறை இருக்க வேண்டும். அதல்லவா இந்த முகம்மதை நான் தூதராக ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம். இன்றைக்கு யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நெஞ்சின் மீது கைகிட்டிருக்கிறார், நாங்கள் காலம் காலமாக செய்கிறோம், இமாம்களின் பெயரால் செய்கிறோம் என்று போகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பற்றி எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதரு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை வீணடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப இறை தூதரு கீழ்ப்படிய விட்டால், அதை மறுத்து விட்டால், அவன் தன்னுடைய அமல்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த அளவிற்கு சொன்னார்கள், அந்த தூதரை உண்மையான தூதராக ஏற்றுக்கொண்டு ஒருவன் வாழ்வானே ஆனால் இந்த உலகத்தில் அவனை விட சிறந்த வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹி வா அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதலில் மிக அழகான வழிகாட்டுதல் இந்த முஹம்மதுடைய வழிகாட்டுதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை விட்டு விட்டு
யார் யாரையோ பின்பற்றி விட்டு இந்த முகமது அவர்களுக்கு கண் துடைப்பின் பெயரால் வருடத்திற்கு ஒரு நாள் மௌலித் ஓதிக்கொண்டிருப்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா? பாட்டு கச்சேரி நடத்திவிட்டு இந்த முகமது அவர்களை கிறிஸ்தவர்களின் பெயரால் எப்படி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் இருக்கிறதோ அது போன்ற பிரமத கலாச்சாரத்தை செய்வதுதான் முகமது அவர்கள் காட்டுகின்ற வழிமுறையா? யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். மறந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே வரலாற்றை புரட்டி போட்ட 100 பேர் ஒரு புத்தகத்தை எழுதினார் மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அறிஞர். உலகத்திலே சக்கரவர்த்திகள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள், தீர்க்கதரிசிகள், சமூக சீர்திருத்தவாதிகள் அந்த 100 பேர் என்று தி 100 என்கிற ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதினார். அவர் பெயர் மைக்கேல் ஹார்ட். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்கிறார், இந்த 100 பேரில் உலகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கியவர்கள், மிகப்பெரிய சீர்திருத்த செம்மல்கள் 100 பேரில் முதல் இடத்திலே மாமனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கின்றார். அவர் சொன்னார், இப்படி செயல், இப்படிப்பட்ட என்னுடைய செயல் கிறிஸ்துவ உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் தெரியுமா? இயேசுவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முகமதை முன்னுக்கு வைத்திருக்கா என்று. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அழகான ஒரு பதில். 3 விஷயத்தை சொல்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய வரலாறை நான் தொகுத்திருக்கிறேன், ஆனால் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு இருக்கிறதே 1400 ஆண்டுகளாக பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டு மிகவும் பாதுகாப்பான ஒரு வரலாறு இந்த முகமதை போன்று எனக்கு கிடைக்கவில்லை. சொல்லுங்க, எங்களுக்கு ரசூலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதனால நாங்க இப்படி பண்ணிட்டோம் தப்பிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த முகமது பைத்தியக்காரர் அல்ல. ஏன் தெரியுமா? அதற்கு சாட்சியாக இந்த பேனா இருக்கும். இன்றைக்கு பேனாக்கள் இருக்கிறது, ஹதீஸ் கரந்தங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்று சொற்களை பதிவு செய்ததற்காக 100,000+ அறிவிப்பாளர்களை பற்றி இன்றைக்கு அறிவிப்பாளர் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த முகமது எப்படிப்பட்டவர்? ஹதீஸ் கரந்தங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், இந்த உலகத்திலே இந்த முகமது அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் வாழ்க்கை நடத்திவிட்டு செல்லவில்லை, எல்லா சமுதாய மக்களுக்காக வாழ்ந்துவிட்டு சென்றவர் என்று சொன்னார். அவர் புரிந்தது போன்று நாம் புரிந்து கொள்ளவில்லை. நாம் என்ன பார்க்கிறோம்? இஸ்லாம்னா 5 வேளை தொழுகிறது, நோம்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, புரிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு உதவி செய்யறது இல்லையா? வரதட்சணை வாங்கக்கூடாது என்று கண்டிப்பது இல்லையா? வட்டி ஒரு பாவம் என்று சொல்வதில்லையா? ஒருவன் கடன் சுமையிலே தள்ளாடு கொண்டிருக்கும் பொழுது அதை தள்ளுபடி பண்றது இல்லையா? வியாபாரத்தில் நேர்மையா நடக்கிறது இல்லையா? ஊழல் கலப்படம் செய்யக்கூடாது என்று சொல்வதில்லையா? இதெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, எல்லா சமுதாயத்திற்கும் ஏற்ற ஒரு வழிமுறை. அதை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள், எல்லா சமுதாயத்திற்காக வாழ்ந்தார்கள். மைக்கேல் ஹார்ட் குறிப்பிடுகிறார். 3வது அவர் சொன்னார், உலகத்துல பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் நான் எத்தனையோ மன்னர்களுடைய கோட்டையை பார்க்கிறேன், கல்வெட்டுகளை பார்க்கின்றேன், மிகப்பெரிய சிற்பங்களை பார்க்கிறேன். இந்த உலகத்திலே முகமது அவர்களுக்கு கோட்டை இல்லை, ஆனால் உலகத்திலே 150 கோடி மக்களுடைய உள்ளத்தில் கோட்டை பிடித்தவர் முகமது என்று சொன்னார். என்ன காரணம் தெரியுமாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், ஒரே ஒரு உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயோதிக காலம், தள்ளாத நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இன்னி உங்கள் 2 பேருக்கு நோய் வந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவீங்களோ அதே போன்று நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அந்த நேரத்தில் சிகப்பு துணியை தலையில கட்டிவிட்டு ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பாஸ் இங்கே வா. அப்படி அவர் மேல் சாய்ந்து கொண்டு பள்ளிக்கு போய் நிற்கிறாங்க. மக்களே, பள்ளி ஜகஜகன் கூட்டமாக இருக்குது, ஏன்? பெருமானார் அவர்கள் இறுதி நேரத்தில் இருக்கிறாங்க, இறந்து விடுவார்கள், என்னாச்சோ ஏதாச்சோ என்கிற நிலை. இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் இறந்து போகின்ற நிலைக்கு வருகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவருக்கென்று ஒரு கூடாரத்தை நாம் அமைக்க வேண்டும், யார் அவரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னை அப்படி ஒதுக்கி விடாதீர்கள், நான் மரணிக்கும் காலம் வரை மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக என்னுடைய ஆடைகளை இழுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். முகமதே எனக்கு அதை கொடு, முகமதே எனக்கு இதை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், என் குதிகால்களை மிதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலையில் நான் உயிர் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இருக்கின்ற 2 ஆடை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கிற பொழுது இந்த 2 ஆடை தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வாழ்வாதார ஆடையாக இருந்தது என்று சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஒரு வெளிநாட்டு அதிபரை சந்திப்பதற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிரெஸ் போட்டிருக்கிறான். பெருமானார் அவர்களை பார்த்தீர்களாங்க,
அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களே உங்கள் யாருக்காவது, இதோ முகமது வந்திருக்கிறேன், என் தலைமுடி இங்கே வந்திருக்கிறது, என் உடல் இங்கே வந்திருக்கிறது, என் மானம் வந்திருக்கிறது, என்னுடைய சொத்து வந்திருக்கிறது, கேளுங்கள். உங்களில் யாருக்காவது நான் துரோகம் செய்திருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு நாள் மதினா கதண்டு நாகரீக பாடுவார்ல, ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள், அன்பு தோழர்கள் மத்தியிலே யாருக்கும் தவறு செய்தேனோ, எவருக்கும் துன்பம் தந்தேனோ சொல்லுங்கள் அன்பு தோழர்களே. இப்படி நாங்கள இது இல்லை, அது கதை, அது இட்டுக்கட்டப்பட்ட பொய். அல்லாஹ்வுடைய தூதரின் பொன்னான மொழிகளை தூக்கி எறிந்து விட்டு செய்யப்பட்ட புனையப்பட்ட கற்பனை. உண்மை என்ன தெரியுமா? பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், யாருக்காவது துரோகம் செய்திருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருந்திருந்தால் கேளுங்கள், எல்லாத்தையும் இப்பொழுது கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள். முகமது அவர்களிடத்திலே கணக்கு தீர்த்து கொண்டால் அது மிகப்பெரிய பகமை ஏற்பட்டுவிடும் என்று யாரும் பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? அடக்கி ஆளக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை சொன்னார்கள். ஐந்தாவது நாள் இறந்து போவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக வந்து சொன்னார்கள். அதற்கு அடுத்த நாள் வருகிறார்கள் இறந்து போவதற்கு 4 நாட்கள் முன்னதாக, அதற்கு அடுத்த நாள் வருகிறார்கள் இறந்து போவதற்கு 3 நாட்கள் முன்னதாக வந்து நிற்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது யார் முன்வரல, அப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், என்னிடத்தில் யார் கணக்கு தீர்த்து கொள்கிறார்களோ, கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்கிறார்களோ, அவர்கள் தான் என்னிடத்தில் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்றாங்க. விருப்பத்திற்குரியவர்ன்றாங்க. இப்பவாது சொல்லுவாங்க இல்லையா, தயக்கப்பட மாட்டாங்க இல்லையா என்று சொல்லுகிற பொழுது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அவர் ஒக்காஷா இல்லை அது கதை, ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் உங்களிடத்திலே உதவி தேடி வந்தார், அப்பொழுது 3 திருகம் வெள்ளிக்காசு யாராவது கொடுப்பீர்களானால் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு அந்த 3 வெள்ளிக்காசை நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ அந்த 3 வெள்ளிக்காசு பாக்கி இருக்குதா, ஃபதுல், அவர்கிட்ட கொடுத்துரு. கணக்கை முடித்து கொண்டார். அகில உலகத்தை விட்டு பிரிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் எந்த துரோகமோ, எந்த தீங்கோ, எந்த கொடுக்கல் வாங்கலோ, எந்த கடனுடனோ இல்லாத நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களே, அதனுடைய தாக்கம் இந்த மைக்கேல் ஹார்ட்டை பேச வைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே 150 கோடி மக்களுக்குடைய உள்ளத்திலே கோட்டை கட்டியவர் இந்த முகமது என்று. அப்படிப்பட்ட தூதரை ஒருவன் வெறுத்தானேயானால், புறக்கணித்தானேயானால், பின்பற்ற மறுத்தானேயானால் இவன் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷானிய கஹுவல் அபுத்தர், உன்னை புறக்கணிப்பவன் தான் சந்ததியற்றவன், தகுதியற்றவன், மக்கற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட தூதரையா புறக்கணிக்க வேண்டும் சொல்லுங்கள். அந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த தூதர் சொன்னது போன்று தொழுங்கள் என்று சொல்கிறோம். அந்த தூதர் சொன்னது போன்று நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறோம். அந்த தூதர் சொன்னது போன்று வாழுங்கள் என்று சொல்கிறோம். வார்த்தையால் இந்த தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக உயர்த்தி விட்டு, புகழ்ந்து விட்டு, அதற்கு வியாக்கியானம் சொல்லிவிட்டு, எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லா துதிரூனி கமா அத்திரத்தி நசாரா ஈசபுன் மரியம், மரியமுடைய மைந்தன் ஈசாவை அந்த கிறித்தவர்கள் வரம் மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம் மீறி புகழாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லீம் சமுதாயம் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எதில் தெரியுமா? மரியமின் மைந்தன் ஈசா என்ற பெயரால் அவருக்கு சிலை வைக்கப்படுகிறது. இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த 73 கூட்டத்தில் 1 கூட்டமாவது சிலை வைத்தது உண்டா? ஏன் அந்த ஈசாவை வரம் மீறி உருவாக்கியது போல இந்த முகமது அவர்களை உருவாக்கிவிடக் கூடாது. இது இறை தூதரின் உத்தரவு. நான் கேட்கிறேன், இதில் காட்டக்கூடிய அக்கறையும் கொள்கை கோட்பாடும் கொள்கை உறுதிப்பாடும் இந்த 73 கூட்டத்திற்கும் நான் சொல்கின்றேன். இதே கொள்கை உறுதி ஏன் அந்த மரியமுடைய மகன் ஈசா என்ற பெயரால் அவருக்கு பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள், மீலாது கொண்டாடுகிறார்கள், அதற்காக பஜனை ஓதுகிறார்கள், சந்தோஷமான பாட்டுகள் படிக்கின்றார்கள். அதே போல ரபீலவுல் மாதம் நபிகளார் பிறந்தார் என்று அதை ஒப்பாக வைத்து நீங்கள் மீலாது விழா கொண்டாடுகிறீர்களே, பிறந்த தினம் விழா கொண்டாடுகிறீர்களே, இது பாவம் இல்லையா? இது நபிசுலாசம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு எதிரானது இல்லையா? அந்த ஈசாவோடு சேர்ந்து இந்த தூதரை வரம்பு மீறி புகழ்வதில்லையா? அந்த கஃபாருல் ஹத்தாயா வல் துனூபில் மூஃபிகாத், நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து, வமை யகஃபிர் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவன் பாவத்தை மன்னிக்க முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த இறைவனோடு இந்த முகம்மது பாவத்தை மன்னிப்பார் என்று சமமாக வைத்து விட்டீர்களே, அது பாவம் இல்லையா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற தத்துவத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய செயல் இல்லையா? யோசித்து பாருங்கள்.
அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கணம் அல்லாஹுவை முன்னிறுத்தி யோசியுங்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்தை சந்திக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் காஃப மகாம ரப்பிஹி, எவன் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையில் இருப்பதை பயந்து, அனில் ஹவா, தன்னுடைய மன இஷ்டங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி நிற்கிறானோ அவன்தான் அவனுக்குத்தான் சொர்க்கம் தங்குமிடம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் அந்த இறை தூதர்களை பின்பற்ற வேண்டிய முறையில் பின்பற்றாமல், அந்த இறைவனை வணங்க வேண்டிய முறையில் வணங்காமல், லா இலாஹா இல்லல்லாஹ் என்றதை நாவில் முடிந்தால் என்ன புண்ணியம்? மதுரை ஆதீனம் கூட சொல்கிறார், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக முஸ்லீமா யோசியுங்கள். அதே நிலையில் அல்லவா இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை அந்த ஏகத்துவத்தின்பால் அழைக்கின்ற ஒரு பணியை இந்த ஜமாத் செய்கிறது. இந்த தூதத்துவத்தின்பால் அழைக்கின்ற ஒரு பணியை இந்த ஜமாத் செய்கிறது. இந்த தூதருக்கு பிறகு பின்பற்றுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்று இந்த வாசலை நாங்கள் இறுக்கி அடைத்து வைத்திருக்கின்றோம். அதன் காரணத்தினால்தான் எவனும் தன்னை தூதர் என்று முன் வருவதற்கு தயங்குகிறான். இந்த கொள்கையில் நீங்கள் அந்த வாசலை திறந்து வைத்து விட்டு இமாம்கள் இருக்கிறார் என்று சொன்னீர்கள். உடனே ஒருத்தர் வந்தான், மிர்சா குலாம் இருக்கிறார் என்று காதியானி வந்தான், ரஷாத் கலிஃபான் ஒரு மெண்டல் 19 வந்தான். இன்றைக்கு நபித்துவம் என்ற பெயரால், இறுதி நபித்துவம் என்ற பெயரால் எல்லாரும் தன்னை நபின்னு சொல்லக்கூடிய பொய்யர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த தூதரை தவிர பின்பற்றுவதற்கு யாருக்கும் தகுதி அல்ல என்கிற கொள்கையை உங்களிடத்திலே சொல்கிறோம். இப்ப நான் ஒரு லாஜிக்கா உங்கள்ட்ட கேட்கிறேன், இமாம்களை பின்பற்றினால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் ஆதாரம் காட்டுங்க. அதே நேரத்தில் நீங்களே எங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இவன் அல்லாஹ்வை பின்பற்ற சொல்றான், தூதரை பின்பற்ற சொல்றான், இவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், எவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ, மின சித்தீகீன வஷ்ஷுஹதா மின நபியீன, நபிமார்கள், அல்லாஹ்வால் அருள் புரிந்த பிரியப்பட்டவர்கள் நபிமார்கள், வஷ்ஷுஹதா உயிர் தியாகிகள் போராளிகள், வஸ்ஸாலிஹீன் உண்மையாளர்கள், நல்லடியார்கள், இவர்களோடு அவன் சொர்க்கத்தில் இருப்பான். அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் எந்த விஷயத்தை சொல்லி சொர்க்கத்தின் பால் அழைக்கின்றானோ அந்த விஷயத்தை நாங்கள் சொல்வது உங்களுக்கு குழப்பமாக தெரிகிறதா? அதன் பால் நற்காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்வது குழப்பமாக தெரிகிறதா? ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை, ஊர் கூடி அடிக்கடா, யாரு இவன் அடி வாங்குறவங்களா? அப்பாவி இளைஞன் மாதிரி நிற்கிறான், அடிக்கிறவங்களா குடிச்சிட்டு வந்து நிற்கிறான், யாருடைய கூட்டத்தில் யார் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன மாற்றம், அடாடா கரெக்டு தானே, இவங்க அடி வாங்குறாங்க, குரானை சிங்கிறாங்க, அடி வா அடி கொடுக்குறவங்களா யாரு? எல்லாம் குடிகார பையன், ஊரை எழுதுகிட்டு வரான். எங்கள் ஊர், உங்கள் ஊர் என்று கவனித்து இந்த ஊரில் எந்த ஒரு பெண்ணும் கரை சேராமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாள். வரதட்சணைக்கு எதிராக நாம் போர்க்குணம் கொள்ள வேண்டும் வந்தோமா? அப்ப ஊரை பத்தி சிந்தனை இல்ல, குடும்பத்தை பத்தி சிந்தனை இல்ல, பெண்களை பத்தி நினைப்பில்ல. அவங்க எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா இந்த சமுதாயம் கரை தாண்டுகிறார்கள். அதை விடக்கூடாது, பற்றி பிடிக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை மானம் காக்க வேண்டும். பேசி என்ன புண்ணியம்? வரதட்சணையை ஒழிக்க வேண்டும். நகலா, இந்த தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன கொள்கை அல்லாஹ் சொல்லித்தருகிறான், பெண்களுக்கு மனக்குடைய அள்ளி கொடு. ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். செலவுகள்ல மிக மிக எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து மிக்க திருமணம். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனுடைய விளக்கம், அவனுடைய வாழ்க்கை. எளிமையான திருமணத்தை செய்து காட்ட வேண்டியதுதான் முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டவனுடைய செயல். ஊரெல்லாம் தோரணம் கட்டி மாலை மரியாதையோட, வீடு உசரிப்போட, விருந்தோட, வரதட்சணையோட, வீடியோ கேமராவோட, ஆம்பளையும் பெம்பளையும் கலந்துக்கிட்டு கேவலமான நிலையில வாழ்க வாழ்கவே வாழ்க வேண்டு அந்த அபு ஹனீஃபா பாட்டை போட்டுக்கிட்டு, இதான் இஸ்லாமிய கல்யாணமா? யோசித்து பாருங்கள். செய்யறதெல்லாம் பாவம், பண்றதெல்லாம் அநியாயம். இதுல அல்லாஹ்வின் கிருபையினாலும் பெருமானாரின் துவா வரக்கத்தாலும் போட்டான் அங்க, இதான பாவங்கிறோம். நீ பண்றதுனா அயோக்கியத்தனம், அட்டுழியம், அநியாயம், வாங்கின காசு, சீரு சீதனம், பெட்டி, நகை, கட்டில், பீரோ, எவ்வளவு அநியாயம். மறுமை நாளை இத்தனையும் தூக்கிட்டு 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாளில் நிற்க போகிறாய், அதை பயந்து கொள் என்று நாங்கள் சொன்னால் குழப்பவாதிகளா? யோசிங்க, வரதட்சணை வேணாம், வட்டி வேணாம்னு சொன்னால் அது குழப்பவாதியா? இன்றைக்கு இந்த சமுதாயத்தை அப்படியே அள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நலம் நாடுங்கள். அத்தீனு அந்நசிகா, பெருமானா சொன்னார்கள், அடுத்தவருடைய நலம் நாடுவதுதான் மார்க்கம்.
இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனுடைய செயலாக இருக்க வேண்டும். அடுத்தவனின் நலம் நாட வேண்டும், அதான் இஸ்லாம். எப்படி நலம் நாட வேண்டும்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், நானும் அனாதைகளை பொறுப்பெடுத்துக் கொள்பவனும் இப்படி இருப்போம் என்றார்கள் சொர்க்கத்தில். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டவனுடைய செயல். பார்த்தோம், இந்த ஜமாத் மிகப்பெரிய அளவிலே இந்த ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும். தஞ்சையில சுவாமிமலையில கும்பகோணத்தில் வைத்து சிறுவர்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். போய் பாருங்க, சிறுவர்களும் ஜெயில ஏறுவாடி சிறைச்சாலையில பைத்தியங்களை அடைத்து வைத்து சாகடித்த கொடுமை அல்ல, ஒரு சோலை மாதிரி நிம்மதியான முறையில ஒரு டைல்ஸ் அறையில நல்ல ஒரு டியூஷன் எடுத்து, நல்ல ஒரு பாடம் நடத்தி, நல்ல வாழ வைத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞனாக, ஒரு ஆலிமாக, ஒரு படிப்பு பட்டதாரியாக உருவாக்குவதற்கு சிறுவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோமே, இது யாருடைய செயல்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக ஏற்றுக்கொண்டு செய்கின்ற செயல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்முடைய வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு யார், சிறுவர்களுக்கு யார் கருணை காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, வலம் யு அக்கீர் கபீரனா, நம்முடைய வயதுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு யார் கண்ணியம் செலுத்தவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவன் என்னை சேர்ந்த முஸ்லீம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவங்க எப்படி வளைச்சிக்கிட்டாங்க தெரியுமா, பார்த்தீர்களா? அதுக்கு தான் நாங்கள் தர்கா வழிபாடு, செத்ததுக்கு பிறகு கண்ணியப்படுத்துறாங்களாம். இதா கண்ணியப்படுத்துறது? அவன் உயிரோடு வாழும்போது கண்ணியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தள்ளாத வயதிலே பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள், அவர்களுக்காக போய் பாருங்கள், வீடியோவில் பாருங்க, எப்படிப்பட்ட முதியோரிலும் பார்த்து விட்டு கண் கலங்குகிறார்கள். தாய் தந்தையை அரவணைக்க முடியாத நிலையிலே, அவர்கள் மனம் உடைந்து போகிற நிலையிலே அவர்களை தூக்கிட்டு போய் முதியோரில் தெரிவித்து ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. மௌத்தாகிற நேரத்தில் அவர்கள் மலம் கழிக்கிறார்கள், தெரியாது. அல்லாவே சொல்றான்ல, அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, தள்ளாத முதுமை, மலம் கழிக்கிறார்கள். சுத்தம் செய்கிற ஒரு கூட்டம், சுகாதாரத்தோடு அவர்களை வைத்து தேவையான உணவுகளை ஆரோக்கியத்தோடு கொடுத்து இறைவழியிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வஃத் ஆகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலா என்பதை சொன்னோம், அதன் வழியில் நடந்தோம், அல்லாவின் கிருபையினால் அன்றைக்கு பல நூறு கூட இல்லாத சமுதாயம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்ட பேரியக்கமாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் கெட்ட நோக்கமாக இருந்தா, குழப்பம் இருந்தா, பிரிவினை இருந்தா, பிரச்சனை இருந்தா, ஏன் இந்த முன்னேற்றம் அல்ல, ஏன் இந்த கருணையை காட்டணும்? ஒன்றை உங்களுக்கு சொல்கிறோம், ஒருத்தர் கெட்டவனா இருந்தா அல்ல கருணை காட்ட மாட்டான், அதை புரிஞ்சுக்குங்க. ஒருவன் அயோக்கியனா இருந்தால் அல்ல கருணை காட்ட மாட்டான். அதனால் தான் நபிமார்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உங்கள் மீது இருக்கிறது. இஸ்தஃகஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலைஹி, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், அவனிடத்திலே மீண்டு வாருங்கள். இங்கே மழை இல்லாமல் பஞ்ச பராதிகளாக இருக்கிறீர்கள், அதிலிருந்து இறைவன் உங்களுக்கு ஒரு செழிப்பு தர வேண்டுமா? இறைவன் உங்கள் மீது கருணை பார்வை காட்ட வேண்டுமா? பாவம் மன்னிப்பு தேடுங்கள், மீண்டு வாருங்கள். யூர் சிலி சமா அழைக்கும் எதிராரா, உங்கள் மீது தொடர் மழையை இறைவன் இறக்கி வைப்பான். இப்ப யோசிச்சு பாருங்க, இறைவன் நம் மீது கோபப்பார்வையை காட்டுகிறான் என்றால் நாம் கோபத்திற்கு ஏற்றவாறு பாவிகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இறைவன் நம் மீது கருணை பார்வை காட்டுகிறான் என்றால் நாம் நல்லவர்களாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். இந்த ஜமாத்திற்கு இறைவன் கருணை காட்டியிருக்கிறானா, கோபித்துக் கொண்டிருக்கிறானா பாருங்க, விருப்பு வெறுப்பு இல்லாம பாருங்க. இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக ஒருவன் போர்க்குணம் கொண்டு வருகிறான், அவனை எதிர்கொள்வதற்கு எந்த சமுதாயம் முன் வருகிறது? டென்மார்க்ல ரசூலுல்லாஹிக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சான், அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதே தமிழகத்தில் உமாசங்கருங்கிறவன் பெருமானாரை கேவலப்படுத்துறான். இந்த முகமது அவர்கள் இந்த குடும்பத்தை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஏமாற்றி விட்டார், பைபிளை இருட்டடிப்பு செய்து குரான் என்று வஞ்சித்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்று முகமது அவர்களை இழிவுபடுத்துகிறான். மீலாது விழா கொண்டாடுறத புகழ்றது, அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்றான், கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையில் அவனை கண்டித்து பணியிடை நீக்க, பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு செவ்வாய்க்கிழமை சென்னையில் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறது யார்? தமிழகம் முழுவதும் இந்த உமாசங்கரை நாங்க பகிரங்க சவால கூப்பிடுறோம். இஸ்லாத்தை கொச்சையா பேசுறியா நீ, வா விவாதத்துக்கு, எது இறைவேதம் பேசுவோம். இது எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை மிக தெளிவாக புரிந்ததற்காக. நாங்கள் புரிந்தது போல நீங்கள் எங்கள் இயக்கத்திற்கு வாருங்கள் என்று நான் உங்களுக்கு கூப்பிடவில்லை, இதில் சேருங்கள் என்று உங்களை இணைக்கவில்லை, உங்கள் விருப்பு வெறுப்போடு விட்டு விடுகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள்,
அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடைய மக்களை பற்றி சொல்கின்றான், அவர்கள் சொல்லப்படுகின்ற விஷயத்தில் சரியானதை கேட்பார்கள், சரியானதை பின்பற்றுவார்கள். செவிதாழ்த்தி கேட்டு சரியானதை பின்பற்றுபவர்கள் அல்லாஹுவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். உலாய்கஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் அறிவுடைய மக்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு கொள்கையின்பால் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருப்தி, அந்த மறுமை நாளில் நமக்கு மகத்தான சுவனம் கிடைப்பதற்காக வல்ல இறைவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டு, அந்த இறை தூதரை மட்டுமே பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக ஏற்று, அதன் வழியில் வாழ்ந்து மறுமை நாளில் மகத்தான வெற்றியை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.